பிளேத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டரே குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பலன், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு என்னுடைய குருவாரிசன் அனைவருக்கும், இந்த பிளேத்தமிழ் செயல் நேரின் அனைவருக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்ப்போம். இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பொது பலனாக நம்ம, அதாவது இந்த உலகத்துக்கே என்ன ஒரு பலாபலன் இந்த புத்தாண்டு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக பாருங்கள், இந்த காலப்புருசு தத்துவப்படி சரிங்களா, 11 இடத்துல, அதாவது இந்த வரக்கூடிய இந்த காலப்புருசு 11 இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது இந்த ஜனவரி மாதம் 17 தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 11 இடத்துக்கு சனி பகவான் வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் இயற்கை ஒரு சுபகிரகமான குரு பகவான் இந்த நாள் வரைக்கும் 12 இடத்துல தான் இருக்கிறாரு. அதை ஒரு சில தினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் குரு பகவான் வந்து குரு பெயர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் அதாவது காலப்புருசத்தின்படி 1 இடத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுர சோதரி 1 இடத்துலையும் 7 இடத்துலையும் இப்போ சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சிலத்திற்கு அப்புறம் பெயர்ச்சி ஆயிடுவாங்க. இந்த 4 கிரகத்தை மையமாக வச்சு தான் நம்ம இந்த புத்தாண்டு பலனை நம்ம எடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கிரகங்கள் தான், இந்த 4 கிரகம்தான் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் பெயர்ச்சியாகி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் மெதுவாக நகர்ந்து நிறைய நாட்கள் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள். மெயினாக பாருங்க, இந்த உலகத்துக்கே இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு ஒரு பொன்னான ஒரு புத்தாண்டை வருதுங்க. அது என்னங்க எடுத்தவொன்னா பொன்னான புத்தாண்டு சொல்கிறீங்க? ஏன்னா காலபுருஷனுக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வர்றாருங்க. நல்லா பாருங்கள், லாபஸ்தானத்தில் சனி வர்றாருனா இந்த பொதுமக்களுக்கு, மெயினாக அந்த பொதுச்சன தொடர்பு மக்களுக்கு, உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார இயக்கம் அதிகமாக கூடும். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, எதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத்து கணிதம் அறிவு சிந்தனை உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள். எதுலையுமே பார்த்தீங்கன்னா எழுத்து கணிதத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி என்பர்கள். அவர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன், நம்ம ஒவ்வொரு சனி பெயர்ச்சி பலனும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்கக்கூடிய பலன் வந்து புத்தாண்டு பலன். எனது குருவாரிசி அனைவருமே இந்த மீனராசிக்காரங்க தான் எனக்கு ஜாதகம் அதிகமாக கொடுத்தவங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் ஆடியோவாக பண்ணுறீங்க, எங்களுக்கு வீடியோவாக பண்ணணும், உங்கள் ஃபேஸில் உங்களை நாங்கள் இப்போ நேரடியாக வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இனிமேல் வரக்கூடிய இந்த பிளேத்தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா எனது ப்ரோக்ராம் வந்து முழுக்க முழுக்க வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னுடைய இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக வந்து சேரும். சரிங்களா, அனைவரும் இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இதில் நிறைய நட்சத்திர பலன் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மெயினாக எங்களுக்கு ஜாதகம் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, தனுசு ராசி, இந்த 7 சனியை பற்றி நிறைய விஷயத்தை எங்களுக்கு ஜாதகம் கொடுத்தே இவங்க தான். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன் எது சம்மந்தமாக சிறப்பாக இருக்கும் சொல்லி பார்ப்போம். மெயினாக பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் இது நாள் வரைக்கும் நல்லா பாருங்கள் வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுடைய ராசிநாதன் பாருங்கள், உங்கள் லக்னத்து உங்கள் ராசிலே உட்காந்துருக்கார். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்கள் 2 இடத்துல ராகு நிற்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா 8 இடத்துல கேது, 12 இடத்துல சனி பகவான். இப்போ நிறைய இந்த மீனராசிக்காரங்க பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணத்தில் ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த சனி வந்து ஆல்ரெடி 11 இருந்திருப்பார். அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பாருங்கள், ராகுடைய நட்சத்திரம் பயணிக்கும் பொழுது, இப்போ விரய சனி வரும்போது, என்று ஆகும் பொழுது கண்டிப்பாக பெருங்கொண்ட பணத்தில் ஒரு ஈடுபாடு பண்ணி ஒரு விரய செலவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மெயினாக இந்த மீனராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருமணமாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், பொருளாதாரம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் வீழ்ச்சிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு எதுலேயுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ராசிநாதன் கொஞ்சம் ஒரு பலவீனமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் 2 வீட்டு வருமான அதிபதியும் இப்போ கொஞ்சம் வக்ர பலத்தில் இருக்கிறார். அப்போ பேச்சுக்கள் மூலம் சில கருத்து வேறுபாடுகள், நீங்கள் நல்லது பேசுவீங்க, ஒரு சில பேர் உங்களை கெட்ட விஷயமா பார்ப்பாங்க, அது மாதிரி ஒரு சில கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் சார்ந்த பிரச்சனை, உடம்பு சார்ந்த பிரச்சனை, ஒரு சில உபாதையில் கண்டிப்பாக இந்த மீனராசிகள் எதிர்கொண்டிருப்பாங்க. படிப்பில், வேலையில், உத்தியோகத்தில் என்னது ஒரு முயற்சி பண்ணினா ஒரு தடை தாமதத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பலம் இழந்து போயிருந்தார். அந்த ஜனவரி மேக்ஸிமம் பாருங்கள் வக்ர நிவர்த்தியாகி இப்போ ஒரு நல்ல ஒரு ஆட்சி பலத்துக்கு இந்த குரு வந்துட்டார்னா
கண்டிப்பாக ராசிநாதன் ராசிலே இருந்தால் கொஞ்சம் வனவாசம் போனப்போ வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து அங்கே என்றாகிறாருன்னா கண்டிப்பாக அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பாருங்கள், அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரமான விரையாதிபதி சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார். நல்லா பாருங்கள், ஏன் இந்த விரையசனி வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய ஆடியோவில் சொல்லியிருப்பேன், மீனராசியை பாதிக்காது. ஏன்னா அவர் உத்தரட்டாதி நட்சத்திரம் போகிறாருன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரேவதிச்சில் அவர் ஏறிட்டாருன்னா இந்த குரு அவர் ஆட்சி நல்ல ஒரு பலத்துக்கு வந்துடுவார். ஏன்னா அவர் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய நல்லா பாருங்கள், உங்களுடைய வீடு வண்டி வாகனம் சொத்து பூமி தாய் இதுக்குள்ளே அதிபதியுடைய சாரத்தில் இந்த குரு சாரத்தை போகும்பொழுது மெயினாக பேச்சுக்கு யார் அதிபதினா இந்த புதன் தான். அந்த புதனுடைய சாரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் உள்ளே என்றாவார். அப்போ அது சார்ந்த விஷயம்லாம் உங்கள் அனுகூலத்தை கொடுப்பார். என்ன சார்ந்து கொடுப்பார், படிப்பு சார்ந்த விஷயத்தில் மீனராசிக்கு அதிகமாக இயக்கத்தை பண்ணுவார். கல்வி தான் அதிகமாக செயல்பாட்டில் இருக்கும். படிக்காத குழந்தையோட படிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதியான ரேவதி நட்சத்திரத்தில் அவர் வந்து ஒரு சிலருந்துக்கவர் என்றாகும் பொழுது நிறைய அனுகூலத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஏழாம் வீட்டு அதிபதியும் அவர் தான், புதன் தான், அந்த அதிபதி சாரத்தில் தான் நிற்பார். அதாவது இந்த மார்ச் மேக்ஸிமம் பாருங்கள், ஜனவரி ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் அவர் ரேவதி நட்சத்திரத்தில் என்றாயிடுவார். அப்போ போகும்பொழுது ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா திருமணம், நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டுத்தொழில், வியாபாரம், இதெல்லாம் ஏழாம் பாகம். இதில் ஏதாச்சும் ஒரு சில மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா சரியாயிரும். அதனால தான் சொல்கிறேன், திருமணம் முடியாதவங்களுக்கு முடிஞ்சிடும். என்னங்க ஏழரை சனி வந்தால் திருமணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எப்படிங்க ஆகுனா உங்களுடைய விதிஜாதகத்தில் ஒருவேளை இந்த சனி பகவான் பலம் இழந்தாலோ இல்லை குரு பகவான் பலவீனமாக இருந்தாலோ ஒரு சில தடை தாமதத்தை கொடுக்கும். மெயினாக விதிஜாதகம் தான் ஒரு முடிவு பண்ணும். வித்தி மதி கதி இது மூன்றையும் பார்த்து தான் நம்ம செயல்பாடு பண்ணணும். அப்புறம் விதிஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது என்ன கர்மவில பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னா பாருங்கள், லக்கணம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்புறம் லக்கணாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் உங்களுடைய குணாதிசயமாக இருக்கும். அப்போ இதுலேயுமே ஜாதக ரீதியில் உங்களுக்கு நடக்கிற புத்தியை பாருங்கள், அந்த புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த வருடத்தில் அவருடைய அந்த நாலு கிரகம்தான் இந்த வருட பலனாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் எங்கெங்கே ஒரு ஸ்தானத்தில் இருக்காரு பாருங்கள், அதாவது 1, 5, 9 திரிகோண ஸ்தானம், 4, 7, 10 பார்த்தீங்கன்னா கேந்திர ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் நல்ல ஒரு இதுனா ஒரு பலமான ஸ்தானத்தில் இருந்துட்டான்னா பெருமித பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். ஒருவேளை இந்த ராசிநாதனோ இந்த லக்னாதிபதியிலோ இவங்கெல்லாம் போயிட்டு 6, 8 போய் மறைந்திருந்தால் ஒரு சில தாக்கத்தை கொடுப்பாங்க. இந்த விரையசனியுடைய தாக்கங்கள் கொஞ்சம் ஒரு சில விரைய செலவில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. மேக்சிமம் என்னை பொறுத்தவரையும் குரு வந்து ஆட்சிக்கு உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்காருன்னா அந்த விரயத்தை எது வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற திறமையை கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ ஒரு தைரியத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டேருன்னு சொல்லி ஒரு பக்க பலமாக இருக்கிறார். சரிங்களா, அதனால் கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு பயணிங்க மீனராசி என்பவர்களுக்கு நல்லது ஒரு சாதகமாக வர்றது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சனி பகவான் நல்லா பாருங்கள், இப்போ வந்து ஒரு உத்திரட்டா அதாவது பயணிக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் போகிறார். அவிட்டநத்திரம் போனாலும் அவிட்டநத்திர அதிபதியான செவ்வாய் வந்து கொஞ்சம் அந்த ஜனவரி 12 மட்டும் வக்கிரத்தில் இருக்கார். அப்போ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு விரைய செலவு இது மாதிரி கண்டிப்பாக கொடுப்பார். அதான் ஒரு சிலத்துக்கு அப்புறம் இந்த சனி அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி பவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் போவார். இப்போ சதய நட்சத்திரத்தில் போகும்போது சதய நட்சத்திர அதிபதி யார், ராகு. அவர் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு 2 இடத்துல குடும்பம், வருமானம், பேச்சு, வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய பேச்சு எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டப்படுத்தி உங்களை பேச வைப்பார். அவருடைய வேலை உங்களை பிரம்மாண்டப்படுத்தி பேச வைக்கும்பொழுது இந்த சனியும் தொடர்பு கொள்ளும்போது இந்த மக்களுடைய தொடர்பு, இந்த பொதுச்சனுடைய தொடர்பு உங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு வரும். இதுதான் நடக்கும். அப்போ மக்கள்கிட்டே நல்ல ஒரு பெயர் புகழ் வரும். இந்த ஏழரை சனி வந்தால் உங்களை பாதிக்கும் சொல்ல முடியாது. மக்களிடையே ஈடுபடுறாங்க பாருங்கள் மாரி இந்த அரசு தொடர்பு, அரசியல்வாதி தொடர்புலாம் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு அனுகூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே அதாவது இந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கொஞ்சம் கூடும். கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த விஷயத்தாலும் சரி, கொஞ்சம் இடமாற்றம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அனுகூலம் வர்றதுக்கு 100% இந்த மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து டைரெக்டாக 5 இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் மனசை ஃப்ரெஷ் பண்ணுவார் அவருடைய வேலை. அடுத்து 7 இடத்தை பார்க்குறாரு. அப்போ நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டுதல், வியாபாரத்தை ஒரு நல்லது ஒரு அனுகூலத்துக்கு பார்ப்பார். 9 இடத்தை பார்ப்பார். அதே ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த குரு வந்து சேஞ்ச் ஆயிடுவார். நல்லா பாருங்கள், குரு வந்து 2 இடத்துக்கு ஏறிட்டாருன்னா இந்த ராகு வந்து உங்கள் ராசிக்கு போயிடுவார். ராகு வந்து ரிவர்ஸில் உங்கள் ராசிக்கு போயிடுவார். இந்த குரு வந்து உங்கள் 2 இடத்து வாக்குஸ்தான் குடும்பத்தில் வந்துட்டார்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பணம், பொருள், அந்தஸ்து அனைத்துமே உங்களுக்கு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மீன ராசிகாரர்களுக்கு அதனால் சொல்கிறேன், வருகின்ற புத்தாண்டு சிறப்பாக இருக்குது. இந்த சனி பயிற்சி நான் சொல்லலை, சனி பயிற்சியோட தாக்கங்களும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நல்லது ஒரு அனுகூலம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்ன உங்களுக்கு 8 இடத்துல கேதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 8 இடத்துல கேது இருந்தா என்னங்க எதிர்பாராத ஒரு திடீர் விபத்து கண்டனா சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த கேது பயணிக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை தான் ஒரு சிலதுக்கு அப்புறம் பயணிப்பார். அப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் போகும்போது குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கணும். அவருடைய வேலை 8 வந்து கெட்ட
கெட்ட ஸ்தானம் மட்டும் கிடையாது. ஏன்னா ராகுங்கிறது வந்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி, பேச்சு ஸ்தானாதிபதி. அப்போ பேச்சுகள் மூலம் எதிர்பாராத யோகத்தை அவர் கொடுக்கும். இதுதான் இந்த மீனராசிக்குள்ள வேலையை பாருங்கள். மெயினாக பாருங்கள், உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவி உங்களை தேடி வரும். ஏன் தேடி வரும்னா, ராகு வந்துட்டாங்க ரெண்டில் என்னங்க, பேச்சு வந்து உங்களுடைய எந்த ஒரு பேச்சாலும் பிரம்மாண்டப்படுத்தி பேசுவீங்க. அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பாருங்கள், இந்த ராகு வந்து மேக்ஸிமம் அஸ்வினி பரணி. இப்போ பரணி நட்சத்திரத்தில் மேக்ஸிமம் போவார், சரிங்களா? அதாவது கார்த்திகை பரணி நட்சத்திரத்தில் இப்போ இருப்பார், அப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்துருவார். மெயினாக அவர் அது நோக்கி வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சால் நிறைய காரியங்கள் சாதிப்பீங்க, சரிங்களா? கண்டிப்பாக மூணுக்கும் எட்டக்கூடிய ஒரு சாரத்தில் நிற்கும் பொழுது எதிர்பாராத ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு வெற்றியை கொடுப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி முன்னே காட்டி விட இப்போ கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஒரு யோகங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு பொருளாதாரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு, இந்த குரு ஒரு சிலத்துக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா எதிர்பாராத ஒரு பழக்க வழக்கங்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கூடும் உங்களுக்கு. அவருடைய பார்வை எங்கே போகிறாரு பாருங்கள், ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்த்தாருன்னா அப்போ உத்தியோகத்திலையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியை கூட்ட ஆரம்பிச்சிடுவார். அடுத்த பார்வை எட்டாம் இடத்தை பார்த்துட்டாருன்னா எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை கொடுப்பார். இந்த விஷயத்தை தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார் பொருளாதாரத்தில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கும் மாணவ மணிகள்லாம், இப்போ இதனால் வரைக்கும் எக்ஸாம் எழுதி 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 ரொம்ப மனவேதையில் கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. படிப்பில் ஒரு சில இந்த குழந்தைய படிக்கிற எண்ணத்தை சொன்னாலும் இந்த பிள்ளைய போய் படிக்கவே மாட்டேதுங்க, ஸ்கூலுக்கு போக சொன்னால் போகவே மாட்டேது. ஒரு எங்களுக்கே ஒரு பெற்றோருக்கே மன உளைச்சலாக இருக்குது. இந்த குழந்தை எப்படி பெரிய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எனக்கு நல்லா படித்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து பதவி போயிருமான்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி இந்த விரயசனியை கண்டு பயந்தும் போயிருப்பீங்க. இதெல்லாம் இந்த தாக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த குரு வந்து நல்லா பாருங்கள், ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார்னா பேச்சை கொஞ்சம் பிரபலியப்படுத்துவார். இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்துடும். அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார்னா குருவும் ராகும் சேர்ந்துட்டாங்க. குருவும் ராகும் சேர்ந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு, அப்போ பேச்சுகள் பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறப்ப கல்வியை வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த குரு பகவானுடைய இந்த ராகு பகவானுடைய உள்ள வேலை. அப்போ ரெண்டாம் இடத்துல பேச்சில் நிற்கும் போது இப்போ நான் அடிப்படை கல்வியாக இருந்தால் சரி, மேல் படிப்பாக இருந்தால் சரி, உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்துருவோம். ஏன்னா நாலுக்கும் ஏழுக்கும் யார், புதன் தானே. புதன் வந்து மேக்ஸிமம் பாருங்கள் ஒரு ராசியை வந்து தொற்றுவார். அப்போ படிப்பு சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அரசாங்க வேலை இந்த மீனராசிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க சொல்கிறீங்க, இந்த ஏழரை சனி வருது எனக்கு கிடைக்குமானு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து ஒரு சிலத்துக்கு அப்புறம் அங்கே வந்து என்ட்ராவார். நல்லா பாருங்கள், இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் பாருங்கள் சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் உச்சத்துக்கு வருவார். அப்போ உச்சத்துக்கு வரும்போது இந்த குருவையும் சேர்ந்து தொடுவார். இப்போ குரு பகவானை சேர்ந்து தொடும்போது, இந்த ராகுடைய சேர்ந்து தொடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு சார்ந்த வேலை கிடைக்கணும். மெயினாக பாருங்கள், மீனராசிக்காரர்களுக்கு அரசு வேலை 100%க்கு 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விதிஜாதத்தில் பாருங்கள், மெயினாக சூரியன் நல்லா இருக்காரா, அரசுக்கு ரகம் எப்படி இருக்குது, லக்னாதி எப்படி இருக்கார். இப்போ இந்த ஜோதிடர் சொன்னாருங்க, நான் போய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பாக விதிஜாதத்தில் அரசுக்குள்ள கிரகம் சூரிய பகவான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு 100%க்கு 100% இந்த மீனராசிகளுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருமண சார்ந்த விஷயம், யாரெல்லாம் முயற்சி பண்ணி திருமணத்தில் திருமணமே நடக்கலை, எனக்கு நான் என்னதோ ஒரு முயற்சி பண்ணாலும் எனக்கு திருமணமே யோகமே இல்லை, என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மீனராசிக்காரங்க தான் எனக்கு ஜாதகம் அனுப்பி நிறைய பலன் தெரிஞ்சவங்க மீனராசிக்காரங்க தான். கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டுங்க. ஏன்னா உங்கள் ராசியை இருந்து அவர் பார்க்குறாரு. நல்லா பாருங்கள், ராசியை பார்த்ததுனால அவர் வக்கிர பார்வையாக பார்த்தாரு, கொடுக்க முடியல, ஒரு தடை தாமத்தை கண்டிப்பாக பண்ணிடுவார். இப்போ என்ன எல்லோரும் யோசிப்பாங்கன்னா, இந்த ஏழரை சனி வரும்போது திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் பையன். கண்டிப்பாக நீங்கள் விதிஜாதத்தில் இந்த குரு நல்லா இருந்துட்டா தான், சனி நல்லா இருந்துட்டுனா கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு பாருங்கள் இந்த ஏழரை சனிலாம் திருமணமே நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் குரு வந்து உட்காந்துட்டாருன்னா உனக்கு குடும்பத்தை நான் அமைச்சு கொடுக்குன்னு சொல்லி உங்கள் ராசிநாதனே உட்காந்துருக்கான். யார் கூட, ராகுட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய குடும்பம் பிரம்மாண்டப்படுத்தி நான் காட்டணும். இதுதான் இந்த குருவும் ராகுடைய வேலையே. அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்பொழுது உங்கள் குடும்பத்தை அமைச்சு குடும்பத்தில் பொண்ணு பொருள் நகை ஆபரணம் எல்லாமே நான் கொடுத்தே தருவேன் சொல்லி இந்த திருமணத்துக்குள்ள கிரகமான இந்த புதனும் ஒரு வேலை வந்து உங்களை தொடுவார். அப்போ தொடும்பொழுது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். மெயினாக இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரண்டாவது திருமணம் பண்ணுறவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி கண்டிப்பாக வந்தே தீருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் உடல் சார்ந்த பிரச்சனை, ஆல்ரெடி உடம்பு பிரச்சனை இந்த மீனராசிக்கார எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ராசினா கொஞ்சம் வக்கிரமாக இருந்தார். வக்கரனா உடம்பு சார்ந்த விஷயம், இந்த குரூப் எங்கே போய் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாரோ அந்த உடல் சார்ந்த பிரச்சனையை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உடம்பு சார்ந்த ஒரு சிறு சிறு தடைகள் வந்திருக்கும். ஏன்னா எட்டாம் இடத்துல கேது வந்ததுனால எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை தீர்வாகி உங்களுக்கு சாதகமாக வர்றது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு திடீர் லாட்ரி யோகம் உங்களுக்கு வரும். உடம்பு சார்ந்த பிரச்சனை தீர்வாகும், லாட்ரி யோகமும் வரும். ஏன்னா எட்டாம் இடத்துல கேது, இந்த ரெண்டாம் இடத்துல ராகு கேதை தொடாருன்னா இப்போ குருவும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இடத்த பார்க்கும் பொழுது எதிர்பார
திடீர் யோகங்கிறது எட்டாம் பாகம் தான். அப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து இந்த குரு எட்டாம் இடத்த பார்க்குறாருன்னா எதிர்பாராத பணம் உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது. நடக்கிற தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பாருங்கள், எதிர்பாராத லாட்ரி யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் விதிஜாதத்தில் உங்களுக்கு மேட்சாகதான் பார்த்துக்கணும். என்னங்க ஜோதிடர் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் நல்ல விஷயத்த மட்டும் தான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பலவீனமாக தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக விதிஜாதகம் நல்லா இருந்தால் தான் நான் சொல்கிற இந்த பொது பலன் உங்களுக்கு மேட்ச் ஆகி 100% சிறப்பாக வரும். ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த எட்டாம் இடத்தை இந்த ராகு பார்க்குறாரு, இந்த குருவுங்க ராசிநாதன் பார்க்குறதுனால எதிர்பாராத ஒரு திடீர் வரும். எதிர்பார்க்க நீங்கள் எடுப்பீங்க, ஒரு நல்ல யோகத்தை கொடுத்துரும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதுக்காண்டி அதிலே நிறைய பணத்தை விரயம் பண்ண வேண்டாம், சரிங்களா? இடத்துக்கு அதாவது தசாபதிக்கு தான் பயணிங்க, ஒரு சிறப்பாக வர்றது வாய்ப்பு இருக்குது. மெயினாக வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் யாரெல்லாம் போகணும் ரெடி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இனிமேல் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விரைய அதாவது 12 சனி வந்தாவே கண்டிப்பாக வெளியூர் போய் தான் ஆகணும். அந்த அமைப்பை கொடுத்துருவாரப்ப இடம் விட்டு இடம் போகிறவங்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வெளிநாடு சம்மந்தமாக முயற்சி பண்ணுங்கள். படிக்கிற மாணவியாக இருந்தாலும் சரி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி ராக தொடர்றாரு. அப்போ ராகு பயணிக்கு நட்சத்திரம் பறை நட்சத்திரம் நிற்பார். அப்போ பெண்ணுடைய நட்சத்திரம் நிற்கும்போது மெயினாக பெண்கள் இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வெளிநாடில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த ராகும் சனியும் சேர்ந்து கொடுப்பாங்க. இந்த குருவும் ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் எங்கே பார்ப்பார் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்வை வந்து 9 இடத்துக்கு இந்த குரு பார்க்குறாருன்னா கண்டிப்பாக அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா 9 இடத்தை இப்போவே பாருங்கள், அது 9 இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனாவது பார்வையாக 9 பார்வையாக அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ விருச்சக ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தை இனிமேல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயம், பேங்கில் லோன் சார்ந்த விஷயம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு சாதகமாக வருமா வராதா, ஒரு வீடு கட்டுவானா, வண்டி வாங்கினா, சொத்து வாங்கினா, பூமி வாங்குகிற எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ இனிமே நீங்கள் வாங்கி தான் தீருவீங்க. ஏன்னா குரு நல்ல ஒரு பலம். ரெண்டாம் இடத்துல குரு, இனிமேல் குரு போய் பயணிக்கும் காலம் எல்லாமே 2, 3, 4 ஒரு சுபஸ்தானத்தை போய்கிட்டே இருப்பார். ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டாரா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ரெண்டுங்கிறது என்ன, செவ்வாயோட வீட்டுக்கு குரு வர்றாரு. அப்போ வீடு வண்டி வாகனம் எல்லாமே பேங்க் சார்ந்த கடன் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கேட்காமே கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட வீடு அந்த ராசியில் சூரியன் உச்சமாகவார். அப்போ சூரியன் உச்சமாயிட்டா அந்த குரு அங்கே வந்துட்டார்னா டேரக்டாக எங்கே பார்ப்பார்னா 6 இடத்தை டேரக்டாக 2 இடத்துலேருந்து 6 இடத்த 5 பார்வையாக பார்க்கும்பொழுது, அப்போ கடன் சார்ந்த விஷயத்தை அவர் குருடைய பார்வை பார்க்கும்பொழுது கடனை வளர்த்து விட்டுருவார். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தை நீங்கள் போய் கேளுங்க. அரசு சார்ந்த விஷயம் உதவி கிடைக்கிறது இந்த குருவுடைய வேலை. இப்போ 5 பார்வை பார்க்குறதுல கண்டிப்பாக அரசு கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் பேங்க் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமாக கடன் சார்ந்த விஷயம் வர்றதுக்கு 100% இந்த மீனராசிக்காரர் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க வெளியூரில் போய் வெளிநாடு சம்மந்தமாக போயிட்டு பண்ணுறாங்க பாருங்கள், அந்த தொழிலெலாம் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாம் இடத்துல ராக இருந்தால் பறந்துக்கிட்டே இருக்கணும். இந்த குருவும் சேர்ந்து போய் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் உழைப்பில்லா வருமானம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பேச்சுக்கள் மூலம் பண்ணுறாங்க பாருங்கள், தரகர் புரோக்கர் தாசு தொழிலெலாம் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மீன ராசிகளுக்கு மெயின் விஷயம் குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீரும். ஏன்னா இப்போ ஜென்ம ராசியில் குரு, ரெண்டாம் இடத்துல குரு. அப்போ உங்கள் குடும்பத்தில் குழந்தையுடைய சத்தத்தை நீங்கள் பார்த்தாகணும். அப்போ அந்த அனுகூலத்தை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இந்த வரக்கூடிய காலகட்டம் ஒரு நல்லது ஒரு அமைப்பாக இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளி பழக்க வழக்கங்கள் கூடும். வெளியூர் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இங்கே ஈடுபடுறாப்புல இருக்கும். நல்லது ஒரு அனுகூலம் வர்றதுக்கு 100% இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் பெருங்கொண்ட பணம் இன்வாய்ஸ் பண்ணியிருப்பீங்க. வரக்கூடிய பணங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சார்ந்த விஷயத்தில் போகிறது வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தமாக நிறைய அனுகூலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திருமண சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மெயினாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சி மேலோங்கும். அதே மாதிரி தான் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் வியாபாரம் பொதுஜன தொடர்பில் ஈடுபடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு ரெண்டுலேருந்து டைரெக்டாக அவர் வந்து 6 இடத்தை பார்த்தது இல்லாமல் அடுத்து பார்த்தா 8 இடத்தை பார்க்குறாரு. எதிர்பாராத ஒரு யோகங்கள் வர்றதுக்கு, திடீர் யோகங்கள் வர்றதுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரருக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருகின்ற இந்த புத்தாண்டு மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாக அமைகிறது.